வணக்கம், நான் உங்க ஆஷா பேசுறேன். இன்னைக்கு சைல்ட் கேர் வீடியோட கன்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஜென்ரலா ஒரு குழந்தை பிறந்த உடனே அது ஆண் குழந்தையா இருந்தாலும் பெண் குழந்தையா இருந்தாலும் நம்மளுக்கு என்ன பழக்கம் இருக்கு, கால கொலுசு போட்டு விடுவோம், அப்புறம் கையில பேங்கிள்ஸ் போட்டு விடுவோம், அப்புறம் திருஷ்டி போட்டு வைக்கிறது, இதெல்லாம் நான் என்ன சொல்வேன்னா, ஆண் குழந்தையா இருந்தா கண்டிப்பா நீங்க வந்து 9-10 மாசத்துக்கு அப்புறம் அந்த திருஷ்டி போட்டு வைக்கிற பழக்கத்தையும், அதே மாதிரி காலில் பெரிய பெரிய சலங்க உள்ள கொலுசு போடுறதையும் குறைங்கன்னு சொல்றேன். ஜென்ரலா பெரிய சலங்க உள்ள கொலுசு போடும் என்ன ஆகும்னா, பேபி நடக்கும் போது அதுக்கு ஒரு கால உரசம் பாத்தீங்களா, அப்ப என்ன ஆகும், அந்த குழந்தைக்கு வந்துட்டு வலிக்கும், அதனால காலை வந்து அகட்டி வச்சு நடக்க ஆரம்பிச்சிடும் இப்படி இப்படி இப்படி. அப்புறம் வந்து நம்ம ஒரு பீரியட் ஆஃப் டைம்க்கு அப்புறம் வந்து குழந்தைங்க கண்ணாடி பார்க்க ஆரம்பிக்கும். 11 மாசம் 1 வயசுக்கு அப்புறம் ஜென்ரலா குழந்தைங்க நடந்து போய் கண்ணாடி பார்க்கும். ஒரு ஆண் குழந்தை கண்ணாடி பார்க்கும் பொழுது தலையில குடுமி போட்டு பூ வச்சோ இல்ல திருஷ்டி போட்டு வச்சோ கையில வளையல் வச்சோ பார்த்துச்சுன்னா அது அப்படிதான் தன்னை ரசிக்கும். அதனால ஆண் குழந்தை முகம் பார்க்க கண்ணாடி பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஆண் குழந்தைகளுக்கு பெண் குழந்தை மாதிரி ட்ரெஸ் போட்டு விடுது. நிறைய பேருக்கு பையனே இருக்காதா, பெண் குழந்தை பிறந்தா அந்த பெண் குழந்தைக்கு வந்துட்டு பையன் மாதிரி ட்ரெஸ் போட்டு விடுறது, பையனுக்கு வந்து பெண் குழந்தை இல்லாதவங்க பொண்ணு மாதிரி ஃப்ராக் போட்டு விடுறது, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா இது குழந்தையோட குணங்களை கம்ப்ளீட்டா மாத்திரும். ரொம்ப தவழ்ற வயசுல 5-6 மாசம் குழந்தைகளுக்கு நான் என்ன சொல்வேன்னா, ரொம்ப சூடான பொருட்கள், கொதிக்க கொதிக்க சாம்பாடோ சாதம் வடிச்சோ இல்ல குழந்தை கை எட்டி பிடிக்கிற இடத்துல வந்து இந்த மாதிரி ஹாட்டான திங்ஸ், அப்புறம் அந்த காயில் வைக்கிறது, அப்புறம் நாப்தலின் பால்ஸ் அந்த சொல்லுவாங்கல்ல, நிறைய பேர் வீட்டுல அங்க மூலையில போட்டு வச்சிருப்பாங்க பூச்சி வரக்கூடாது, நிறைய குழந்தைங்க அதை தவறுதலா எடுத்து சாப்பிட்டுருவாங்க. அதே மாதிரி இந்த கரண்ட்ல தண்ணி சுடுதண்ணி போடணும் இல்லையா, அதுவும் வந்து கண்டிப்பா குழந்தைங்க இருக்கிற ரூம்ல லாக் பண்ணி வச்சுட்டு தான் போடணும். அது வந்து நம்ம நிறைய சமீபத்துல பார்த்த கேள்விப்பட்ட விஷயங்களை வந்து, அந்த கரண்ட் தண்ணியில போட்டுட்டு அம்மா கேர்லெஸ்ஸா போய் அதுல படுறது, தண்ணி தொட்டிக்குள்ள இருக்கிறது விழுந்துடுறது, அம்மா குழந்தைய விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் இன்னொரு இடத்துக்கு போக போறாங்கன்னா, யாராவது வீட்டுல இருக்காங்க அவங்கதான் இருக்காங்களேன்ற கேர்லெஸ்னஸ்ல போக கூடாது. அவங்க கிட்ட நான் இந்த இடத்துல இல்ல, என்னோட ஆப்சன்ஸ் நீங்க பாத்துக்கோங்க குழந்தைன்னு குழந்தைய ஒப்படைச்சிட்டு போகணும். இது வந்து ஒரு ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். டயட்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா நான் என் குழந்தைங்களுக்கு என்ன பண்ணேன்னா, நான் வந்து ஜென்ரலா டைரக்டா டம்ளர்ஸ் ஃபீடிங் பாட்டில் கூட வாங்கினதில்ல, ஏன்னா அதை ஒழுங்கா நீங்க கொதிக்க வச்சு பாயில் பண்ணி அந்த ரப்பர்ஸ் பண்ணலன்னா ரெகுலரா சேஞ்ச் பண்ணலாம், அது நிறைய இன்ஃபெக்ஷன் வரும். நிறைய குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் குடுக்கிற டைம்ல நம்ம சப்ளிமெண்டரி ஃபுட்ஸ் கொடுப்போம். நான் என்ன சொல்வேன்னா, கேழ்வரகு இருக்கு இல்லையா, ராகி ஒரு கைப்பிடி அளவுக்கு நைட்டே ஊற வச்சுட்டு அதை காலையில அரைச்சு பால் எடுத்து அதை வந்து கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு அடுப்புல காய்ச்சி கூழ் மாதிரி வரும். அது வந்து பயங்கர ரிச் சோர்ஸ் ஆஃப் அயர்ன், அப்படி வெயிட் போடும், அது இம்யூனிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அப்புறம் அந்த 3rd மந்த் முடியிற பீரியட்லயே வந்து பாதி சாத்துக்குடி பழத்தை பிழிஞ்சு அதை வந்து ஃபில்டர் பண்ணிட்டு அதுல லைட்டா ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணி அதை கொடுக்கலாம். ஆப்பிள் வந்து தோல் சிவி, நிறைய பேர் வேக வச்சு கொடுக்கணும்பாங்க டைஜஸ்ட் ஆகாது, பட் நிறைய குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல, நீங்க வந்து சும்மா அரைச்சே கொடுக்கலாம். அதே மாதிரி ஆப்பிள் சாத்துக்குடி மாதுளம் ஜூஸ் இந்த மாதிரி எந்த ஃபுட்ஸ் கொடுத்தாலும் குழந்தைக்கு அதுவும் ஒரு டைம் ஃபீட் பண்ணதுக்கு சம்மந்தம். கண்டிப்பா அதுக்கு அந்த 1 hour to 2 hours நீங்க டைம் கேப் விடாம உடனே தாய்ப்பால் கொடுத்தா குழந்தை வாமிட் பண்ணிடும். ஆப்பிள்லாம் ரொம்ப ஹெவியா இருக்கும். அதே மாதிரி மலை வாழைப்பழம், மலை வாழைப்பழம் வந்து ஜென்ரலா ஒரு 6 மந்த்ஸ் வரைக்கும் என்ன பண்ணனா, சைட்ல வந்து தோல் சீவிட்டு அந்த சைட்ல தோல் உரிச்சிட்டு அந்த நைஃப் வச்சு சைட்ல இருக்கிறத மட்டும் சீவணும், உள்ள இருக்கிற வெதை போர்ஷன் எடுக்கக்கூடாது. சீவிட்டு அதை மத்த வச்சு நீங்க கரைஞ்சு ஒரு 1st 3 ஸ்பூன் ஆரம்பிக்கணும், அப்புறம் ஒரு பாதி பழம், அப்புறம் ஒரு ஃபுல் பழமே கொடுக்கலாம். இது என்ன பண்ணா, மலை வாழைப்பழம் வந்து பயங்கரமா வெயிட் போடும், அப்சார்ப்ஷன் இம்ப்ரூவ் பண்ணும், ஃபார்ம்டு மோஷனாக போகும். குழந்தை பிறந்த உடனே அந்த மோஷன் வந்துட்டு ரொம்ப பால் குடிச்ச உடனே குடிச்ச உடனே போகும் இல்லையா, அது ஃபார்ம்டு மோஷனாக போகும். இது வந்து ரொம்ப என்னோட ஃப்ரெண்ட், க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க சௌராஷ்டிரா மதன் சொல்லிட்டு அவ வந்து எனக்கு இதை டீச் பண்ணா, நான் என் 2 குழந்தைகளுக்கும் அது கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு எஃபெக்ட் டிஃப்ரென்ஸ், வெயிட் இம்ப்ரூவ் பண்ணுறது. நான் எந்த ஆர்டிஃபிஷியல் ஃபுட்ஸோ இல்லை கடையில் வாங்குற எந்த ஒரு உணவு பழக்கங்களையும் என் குழந்தைகளுக்கு நான் ஃபாலோ பண்ணதே இல்லை. சத்துமாவு கூழ் 1 வயசுக்கு அப்புறம் எல்லா தானியங்களும் நீங்க வாங்கி வீட்டிலேயே வறுத்து அரைச்சி வச்சிட்டீங்கன்னா, ஒரு டம்ளர் பால் ஆறின பாலுக்கு அதை மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்து நீங்க காய்ச்சி வெந்த ஸ்மெல் வந்துடும். காலையிலயும் நைட்டும் சத்துமாவு கூழ், அப்புறம் கேப்பக்கூழ், ஃப்ரூட்ஸ்,
ஆறு மாசத்துக்கு அப்புறம் கிராஜுவலா குழந்தைக்கு நம்ம என்னென்ன சாப்பிடுறோமோ அது எல்லாமே ஆட் பண்ணலாம். ஒரு வயசுல நம்ம ஒரு அடல்ட் என்ன சாப்பிடுறாங்களோ அந்த எல்லா சாப்பாடும் அந்த குழந்தையும் சாப்பிடலாம். அந்த ஒரு வயசு பீரியட்குள்ள நீங்க எல்லாமே சூப்ஸ்ல இருந்து எல்லாமே கொடுக்கலாம். ஜென்ரலா வந்து சாதமும் பருப்பு நெய் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். இட்லி லைட்டா சாம்பார் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த சாதம் பருப்பு நெய் கொடுக்கும்போது நான் நிறைய வீட்டில் பார்த்துருக்கேன், சாதத்தோட குவான்டிட்டியை விட பருப்போட குவான்டிட்டி கூட போட்டு கொடுப்பாங்க. ஏன்னா ரொம்ப சத்து. ஆக்சுவலி ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன் பேபிக்கு 3-5 grams போதும். நீங்க ரொம்ப நிறைய பருப்பு ஆட் பண்ணி கொடுக்கும்போது குழந்தைக்கு அது லோடு. நிறைய குழந்தைங்க அப்புறம் பார்ப்பேன் வாய் ஸ்மெல்லோட கண்ணு கீழே அதைச்சு, இந்த கண்ணு கீழே ஒரு மாதிரி அதைச்சு ரொம்ப ப்ரோட்டீன் அதிகமாக கொடுத்து ஒரு குழந்தைக்கு அப்புறம் யூரின் மைக்ரோஆல்பமின் எடுத்து செக் பண்ணும்போது ரொம்ப ஹை வேல்யூ காமிச்சிது. நான் அவங்க அம்மாட்ட சொன்னா ஒண்ணுமே இல்லை, நீங்க வந்து ப்ரோட்டீன் பருப்பு பருப்பும் கொடுக்குறீங்க அப்புறம் எல்லா ப்ரோட்டீன் டயட்லயும் ஆட் பண்ணிடுறீங்க, அதனால அதை கொஞ்சம் குறைச்சு குழந்தைக்கு கார்போஹைட்ரேட் ஃபைபர் டயட் கொடுத்துட்டு ஒரு 2 மாசம் கழிச்சு கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப ஆன்சியஸ் இருந்தனால 1 மாசம் கழிச்சு கூட்டிட்டு வந்தாங்க. திருப்பி மைக்ரோ ஆல்பமின் ரிப்பீட் பண்ணும்போது இட் கேம் பேக் டு நார்மல். ஏன்னா ஸ்கேன் ரிப்போர்ட் நார்மலா இருந்தனால பேபிக்கு கண்டிப்பா பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு நம்பினேன். அதனால அந்த 1 மந்த் கழிச்சு நீங்க இது பண்ணிட்டு வாங்க, திருப்பி யூரின் டெஸ்ட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஒரு மைக்ரோ ஆல்பமின்றது சாதாரண விஷயம் தான், ஆனா ஹை ப்ரோட்டீன் ஹெவி ப்ரோட்டீன் குழந்தைக்கு தூங்கி எந்திரிச்ச உடனே கண்ணு கீழே ஒரு அதச்ச மாதிரி வாய் ஸ்மெல்லோட இருக்குன்னா நம்ம ப்ரோட்டீன் ரொம்ப கொடுக்குறோமான்றதையும் செக் பண்ணணும். ஜென்ரலா குழந்தைங்க தூங்கி எந்திரிச்சா முகம் ஒரு அதச்சு இருக்கிறது காமனான திங் தான். அதே மாதிரி குழந்தைய குளிக்க வைக்கிறது, நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ராஜவம்சம்னு சொல்லுவாங்க இல்லையா, ப்ராட் அகண்ட ஷோல்டர்ஸ், அதே மாதிரி அவங்களுக்கு ரொம்ப ஹைட்டா ரொம்ப பல பலன் இருப்பாங்க. ஜென்ரலா அவங்க எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க, நான் ரொம்ப கியூரியாசிட்டில என் மதுரை கிட்ட கேட்டே இருப்பேன் என்ன மாதிரி உணவு முறை எடுத்திருப்பாங்க, எப்படி அந்த ஜீன் ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. என் மதுரை சொன்னாங்க குல்கந்து ரோஜாப்பூ இதழ் இருக்கு இல்லையா, அதை வந்து நெய்யில நல்லா வதக்கி அதை வந்து குல்கந்த் மாதிரி செஞ்சு சாப்பிட்டா பேபி வந்து ரொம்ப ஷைனிங்கா பிறக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது பண்ணி அந்த மாதிரி நம்ம பாதாம் பிஸ்தா பிரெக்னன்சில நிறைய ஆப்பிள் இஸ் ஃபார் கலர்னு சொல்லுவோம், மாதுளம் பழம் குழந்தையோட பிரெயின் டெவலப்மெண்ட்க்கு, கிரேப்ஸ் நிறைய சாப்பிடும் பொட்டாசியம் டெஃபிஷியன்சி குறைக்கும், கால் சுகம் பிடிச்சிருக்கிற அந்த கிராம்ஸ் எல்லாம் குறைக்கும். இந்த மாதிரி நம்ம சாப்பாடு டெலிவரி முடிச்சு ஃபீட் பண்ற மதரும் கொடுக்கணும், சாப்பிடணும். அப்பதான் பேபிக்கு அந்த மாதிரி நரிஷ் மில்க் வரும். குழந்தைக்கும் அதே மாதிரி இது குளிக்க வைக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரெகுலரா ஆலிவ் ஆயில் மசாஜோ இல்ல ஏதாவது பேபி ஆயில் ஒரு மசாஜ் நீங்க பண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே குழந்தைக்கு தலையிலிருந்து கால் வரைக்கும் மசாஜ் பண்ணி விட்டுட்டு குழந்தைய விட்டுடணும். 2 hours கழிச்சு நீங்க குளிக்க வைக்கும் போது என்ன குளிக்க வச்சாலும் நீங்க நல்லா அந்த குழந்தைக்கு இதே மாதிரி உடம்பெல்லாம் நல்லா நீவி விட்டு, அம்மா ஒரு மதர் வந்து தாய்ப்பால் கொடுக்கும் போது அவங்க தான் எந்த ஒரு வேற ஒரு ஆளுக்கிட்டயோ சர்வன்ஸ் கிட்டயோ குழந்தைய குளிக்க வைக்க கொடுக்காம அம்மா குளிக்க வைக்க பழகணும். இப்ப ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வந்துட்டு பேபி கேர் சென்டர்ல போய் பிரெக்னண்டா இருக்கவங்க கிளாஸஸ் அட்டன் பண்ணி கத்துக்கிறாங்க இல்லையா, எப்படி நான் பேம்பர்ஸ் கட்டணும், எப்படி நாப்கின்ஸ் பேபிக்கு சேஞ்ச் பண்ணணும்லாம். அந்த மாதிரி மதர்ஸ் நம்ம எல்லாருமே அவேர்னஸ் கிரியேட் ஆகணும். நம்ம கால் மேல போட்டு குளிக்க வைக்கணும். குளிக்க வைக்கும்போது அந்த காலத்துல ஒரு மூட பழக்கம் இருக்கு, குழந்தையோட இதுல இருந்து பால் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போட்டு செஸ்ட் அமுக்கி பிதுக்கி என்னென்னமோ பண்ணி எல்லாம் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நல்லா சுடுதண்ணி வச்சு குழந்தைய நம்ம நல்லா குளிக்க வைக்கணும். அதே மாதிரி டப்புக்குள்ள அந்த இதுக்குள்ள எல்லாம் வச்சு குளிக்க வைக்க கூடாது. அம்மா கால் மேல போட்டு குழந்தையோட பேசி ரசிச்சு என்ஜாய் பண்ணி குளிக்க வைக்கணும். குளிக்க வைக்கும் போது குழந்தைக்கு தண்ணி ஊற்றும் போது கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி கை இங்க வச்சுட்டு குழந்தையோட மூக்குக்குள்ளேயோ வாய்க்குள்ளயோ தண்ணி போயிடாம பதட்டம் இல்லாம பொறுமையா குளிக்க வைக்கணும். ஏன்னா நிறைய பேர் மூக்குல தண்ணியில வாயில தண்ணி போயிட்டு குழந்தைக்கு சளி இருமல் ஃபீவர் வந்துடும், குழந்தை ரொம்ப பயந்துடும். அதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அதே மாதிரி தலை குளிக்க வைக்கும் போது குழந்தைய கண்டிப்பா நீங்க நெத்தி இப்படி பிடிச்சிட்டு பின்பக்கம் வச்சு அலசணும். அதே மாதிரி குப்பரை போட்டுக்கணும். ஏன் குளிக்க வைக்கிறது இவ்வளவு முக்கியமா சொல்றேன்னா, குளிக்க வைக்கிறது அம்மா குளிக்க வைக்கும் போது அந்த மசாஜ் அதெல்லாம் கொடுக்கும் போது பேபிக்கு நல்ல ஸ்லீப் இருக்கும். சவன்ட்டு கொடுத்தா அவங்க ஹார்ஷா பிஹேவியர் ரொம்ப ரஃபா கண்ணாமண்ணா குளிக்க வைக்கும்போது குழந்தைக்கு அந்த ஃபியர் இருக்கும், பயப்படும். அதனால குழந்தை உடனே நல்லா தூங்காது. ரொம்ப இதுவா நான் சொல்றது வந்து குழந்தைய தரையில போடுங்க. ஏன்னா எல்லாருமே இப்போ மெத்தையிலையும் பெட் மேலேயும் போட்டு குழந்தைய தரையிலே விடாம பண்றாங்க. நீங்க தரையில போட்டீங்கன்னா குழந்தை வந்து தலை இப்படி இப்படி ரொட்டேட் பண்ணும்போது குழந்தையோட தரை உருண்டுரும். தலை உருட்டுறதுக்கு நம்ம பெரிய ப்ரொசீஜர்ஸ் பண்ண வேண்டாம். நீங்க அதே மாதிரி ரொம்ப தலை ஷார்ப்பா இருக்கவங்க நான் சொல்லி கொடுத்துட்டேன் கை இப்படி வச்சு இந்த பெண்ட்ல வச்சு ஃபீட் பண்ணணும். அப்படி பண்ணாம கை இப்படி வச்சு ஃபீட் பண்ணணும்.
அப்ப குழந்தை தலை வந்து அந்த ஷார்ப்னஸ் பின்னாடி ஒரு கொண்ட மண்டை மாதிரி வந்துடும், அது வராம இருக்கும். நீங்க குழந்தைய தரையில போடும் போது குழந்தை ஈஸியா தலை உருண்டுரும். எப்பயுமே குழந்தைய எல்லா அட்மாஸ்பியருக்கும், நம்ம யோசிச்சு பாருங்களேன், மண்ணு தண்ணி எல்லாத்துக்கும் குழந்தை எக்ஸ்போஸ் ஆகி வளர்றதுக்குதான் நோய் எதிர்ப்பு சத்து கூட இருக்கும். குழந்தை எப்பயுமே மெத்த மேல பெட் மேல நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதோட இம்யூனிட்டியும் கொஞ்சம் கூடாது. அதே மாதிரி குழந்தைய ஃப்ரீயா பெரியவங்க கிட்ட, வயசானவங்க கிட்ட, வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா மாமியார் மாமனாரா இருந்தாலும், மோஸ்ட்லி ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தால் ஒரு குழந்தை வளரும் போது அந்த குழந்தை நல்லா வளரும். அப்படி இல்லாத சுச்சுவேஷன்ஸ்லயும் நம்ம ஹாலிடேஸ்க்கு வந்து அவங்க கிட்ட கொடுத்து வெளியே எக்ஸ்போஸ் பண்ண வைக்கணும். வீட்டுக்குள்ளேயே ரூம்குள்ளேயே அடைச்சி வைக்கிற குழந்தைங்க ரொம்ப ரொம்ப சேட்டையாகவும் ரொம்ப பிடிவாத குணமாகவும் ரொம்ப அடமெண்டாகவும் வளருவாங்க. குழந்தைய பயமுறுத்தி வளர்க்கக்கூடாது. சைல்ட் கேர் வீடியோஸ் கண்டிப்பாக கண்டினியூ ஆகும். நன்றி.